கடல்களிலே பயங்கரமான மீன்களிலே ஒரு மீன் சுறா மீன், அந்த சுறா மீன் மற்ற மீன்களை எல்லாம் விழுங்கி விடுமா? அப்போ இந்த சுறா மீன் ஒரு மீனை மாத்திரம் பார்த்தா அது விழுங்காது, அது தப்பித்து சென்று விடும். அது தப்பித்து சென்று விடும். அது எந்த மீன் என்று பார்க்கும்பொழுது மோசஸ் சீல் என்று சொல்லப்படக்கூடிய, ரெட் சீ மோசஸ் சீல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு விதமான ஒரு சிறிய மீன் அது. அது ஃபின்லெஸ் மீன் என்று சொல்லுவார்கள். அந்த அந்த மீனுக்கு ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்டில் இருந்து ஒரு விதமான விஷம் கலந்த ஒரு ஒரு கக்குதல் கக்குமாம். அது கக்கும் பொழுது அந்த தைராக்சிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அங்கிருந்து வரக்கூடிய அந்த வெனம், அந்த விஷம் என்ன செய்யுமாம், அந்த மீனை செயலிழக்க செய்து விடுமாம். சுறா மீனை வாயசைக்க விடாமல் செய்து விடுமாம். என்ன ஒரு அழகான படைப்பு இல்லை? சுறா மீன் மற்ற மீன்களை சாப்பிடுகிற ஒரு மீன், ஆனா ஒரு சிறிய மீனுடைய விஷம் கலந்த அந்த எச்சில் படும் பொழுது அதிலே அந்த மீனுடைய வாய் அசையாமல் செய்து விடுமாம். என்னோடு கூட சங்கீதம் 27 திருப்பி பாருங்கள். கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று தாவீது 1 வசனத்திலே சொல்லுகிறார். அவர் 2 வசனத்திலே சொல்லும் போது, என் சத்துருக்களும் என் பகைஞ்சருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அவங்களே சாப்பிட வந்தாங்க, ஷார்க்கு போல, அந்த சுறாமீனை போல சாப்பிட வந்தாங்க. ஆனா ஆண்டவர் ஏதோ செய்தார், அந்த இடத்துல அவர்களே இடறி விழ செய்கின்றார். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். என்னை சுற்றி ஒரு சிச்சுவேஷன் இருக்குங்க, எனக்கு எதுனா ஒரு பாளையமே இறங்கி இருக்கு, ஆனா என் இருதயம் பயப்படாது, என் மேல யுத்தம் பண்ண எழும்பினாலும் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அதுக்கு அடுத்த வசனத்துல அழகாய் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். எனக்கு பிரியமானவர்களே, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்மை சுற்றி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றவர்கள், அவங்க எல்லாம் பல திட்டம் போடலாம், ஆனால் கர்த்தரை ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் தஞ்சம் போகும்போது, அந்த மோசஸில் கொடுக்கிறது போல, அந்த மோசஸில சிருஷ்டித்த ஆண்டவர் நமக்கும் ஒரு சில கிளாண்டை வச்சிருக்கார். நாம் அப்படி பண்ணும்போது அவர்கள் வாய் அசையக்கூட முடியாத அளவுக்கு இடறி போவார்கள். 1 23 அதிகாரத்திலே சவுல் தாவீதை துரத்து துரத்து என்று துரத்தி கொண்டிருக்கின்றார். ஒரு இடத்திலே அவருடைய அந்த ஸ்பைஸை வச்சு பார்க்கிறார். அவர் ஒற்றர்கள் வைத்து பார்த்து இவர் இந்த இடத்துல இருக்கிறாரு, சுற்றி வளைத்து விடுகிறார். சவுல் சுற்றி வளைத்து தாவீதை பிடிக்க போகின்ற நேரத்தில் சவுல் இடத்துல வந்து ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வந்து சொல்லுகிறார். 1 சாமுவேல் 23 அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசித்து பார்க்கிறேன். அந்த மெசஞ்சர் வந்து சொல்றாரு, நம்மை பிடிப்பதற்காக பிலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி. சவுல் தாவீதை பிடிக்க போகின்றார், ஆனால் பிலிஸ்தியர்கள் அங்கே சவுலை பிடிப்பதற்காக அந்த இடம் முழுவதுமாய் சுற்றப்பட்டிருக்கிறது. சவுல் தாவீதை விட்டு அங்கே ஓடுகிறார். ஆகவே தான் இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி. நான் யாருக்கு பயப்படுவேன்? இந்த காலை வேளையில் நாமோ அந்த மோசஸில் போல, எத்தனை சுறா மீன்கள் நம்ம விழுங்கலான்னு வந்தாலும் நம்ம வாயில் ஆண்டவர் துதிகளை வைத்திருக்கிறார். அந்த துதிகளை வைத்து, லெட் அஸ் ப்ரேஸ், ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவங்க வாயெல்லாம் அசையாதபடிக்கு கடவுள் உதவி செய்வார். குட் மார்னிங்.